ராஜாதி ராஜனந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா. பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்க. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டு இருக்க? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ தான் கூத்தாடுறவனாச்சும், உனக்கு ஏன் இந்த பாட்டல? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ்கள் இருந்தா கூட நாலு காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயல்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயலா? யார சொல்ற? அதுதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவனசாமி, அந்த பயலுக்கும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த என்ன குரு? அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு எங்க ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரம் மண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவச இருக்கு. அப்படி என்ன? ஏன் என்ன கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்கால வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்க? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க, நீங்க குருநாதர் முத முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. என்னடி பையன் கைமா பரப்பிட்ட ஷூட்டிங் பார்க்க வரலையா? அங்கதான் தவிர என்ன கையில பையன்? எப்படியும் ஷூட்டிங் முடியும், சாயங்காலம் ஆகும், பசிக்காது, அதுக்குதான் சோறு கட்டிக்கிட்ட. ஐயோ நாங்களாம் எடுத்துட்டு வரலையே. கவலைப்படாதடி, எல்லாருக்கும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கிளம்பலையா? இது வந்துட்டேன் டி, எங்க அப்பாவுக்கு சோறாக்கி வச்சுட்டு வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. ஆத்தா சோறல அப்புறம் ஆக்க கூடாதா? முக்கியமான சோழிக்கு போல நீட்டு எடுத்துக்கிட்டுருவீங்க. வாங்கடி. என்ன பேருந்து ஒண்ணு லாயக்கு இல்ல. அண்ணா சீக்கிரம் போன. அண்ணா ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்பதான் சாமான் கிட்ட கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா கும்பிடாங்க. கும்பிடுறங்க. ஐயா உள்ள இருக்க கும்பிடுறங்க. இது சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெள்ளக்காரங்க எல்லாம் பாபா. அண்ணா இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லாம சீட்டு பிடிக்காட்டா? அந்த முதலாளி. ஆமா வாடா. ஐயா தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊருக்காரங்க, உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சாச்சா முயற்சி பண்றேன். போடா. இவன் டீ குடுக்கற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா, எல்லாருமே வெள்ள வெள்ளையா இருக்கானுங்க. சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு முதலாளி யாருப்பா? விவசாய மகன். கதை நல்ல கதையா? இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? இவங்களுக்கு மேல பெரியார் எவனும் ஒருத்தர் இருக்காண்டா, ஒரே குழப்பமா இருக்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சுட்டு வர்றாங்களே, இவருங்க யாரா? அண்ணே அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு, அவர் தான் கேமரா மேனும். ஓ படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ள சட்டை போட்டுக்காரன், அவர் தான் டைரக்டர், எல்லாருக்கும் வாத்தியாரு, ஹீரோ ஹீரோனுக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோனை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க, இவ ஒத்த பரமரமாட்ட நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையே. அவங்க படத்துல தெரிறாங்க, ஜனங்க வராங்க, இருந்தாலும் என்ன பண்றாங்க யாருக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா, சினிமாவில சேர்ந்து ஹீரோ ஆகி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வெச்சுக்கோ. பாம்பி பாம்பி ஜீட்ல ஆரம்பிச்சுடுவாங்க. சரி இத பாத்து வாங்க. அடியே கைய விட்டுறாதீ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாசஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க. பய விடுங்க. இந்த மினிட்டி நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி.
அக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க அக்கா. ஐயோ அங்க பாரு உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ என்ன, நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மேடம் பிளீஸ் கொஞ்சம் நேர்ந்துக்கோங்க. மாப்பிள்ள என்ன மறந்துடாத, செலுக்கு குடிச்சது குடுத்துட்ட. எனக்கு கொஞ்சம் குடு, கொஞ்சம் தான் இருந்தது குடுத்துட்டேன். பரவாயில்ல மாட்டிலையாவது குடு. சார் நீங்க இந்த ஊர் ஏழை விவசாயிங்க தலைவர், இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் பண்ண முதலாளிங்க. ஓஹோ, உள்ளூர் ஏழை விவசாயிங்க வயிற்றுல அடிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஊர் விவசாயிகளை வச்சு அறுவடை பண்ண போறாங்க, அதை நீங்க தடுக்கிறீங்க. இதான் சார் நீங்க எடுக்க வேண்டிய சீன். டயலாக் என்ன சொல்ல சொல்றேன். என்ன கேட்டீங்க? நேரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு? ஆமா சார், நம்ம கிட்டு தோட்டத்துல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, தெரியாதா? வணக்கம் சார. வணக்கம் சார். வகுப்பு நேரத்துல பொறுப்பு இல்லாம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஓங்க சார், உள்ள போய் பாடத்தை நடத்துங்க. பசங்க வந்தா தானே சார் பாடத்தை நடத்த முடியும். எதுக்காக பசங்க வரல? எல்லா பசங்களும் நம்ம ஊர்ல நடக்கிற சினிமா ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க சார். ஏண்டா கூலிக்கார நாய்களா, எங்ககிட்டயே பிச்சை எடுத்துட்டு இப்ப எங்களையும் எழுக்க கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய், நாங்க நினைச்சா அவங்க அத்தனை பேர்த்தையும் பட்டினி போட்டு சாக அடிச்சிருப்போம். டேய், எங்களுக்கு இல்லையானாலும் பரவாயில்லடா, இந்த வயலையே நெருப்பு வச்சு கோர்த்துவோம். ஆமா, வயல் உங்களுதா இருக்கலாம், ஆனா அதுல விளைஞ்ச ஒவ்வொரு நெல்மணியும் எங்க ரத்த வேர்வையில உருவானது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்துல வேற எவனும் இறங்கி வேலை செய்ய முடியாது. அண்ணா இறங்க இறங்க, நமக்கு சேர வேண்டிய பங்கு எடுத்துக்குவோம். டேய், எவனாவது இறங்குறீங்க, சுட்டு போட்டுட்டு இருக்கிறேன். அவங்கள எதுக்கு மிரட்டுற? தைரியம் இருந்தா என்ன சுடியா? இவங்களை பழச்சிட்டா நம்ம வாழ முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மச்சான், இப்ப இவங்களை விட்டுருங்க, பின்னால கவனிச்சுக்கலாம். இல்ல மச்சான், இந்த நாலு நாய்களை சுட்டாதான் பாக்கி உள்ள 40 நாய்களுக்கு புத்தி வரும். யார பாத்திர நாய் சொன்ன பணத்து மிருப்பிடிச்ச நாய? ஐயோ சுட்டுடாதப்பா, சுட்டுடாதே, உனக்கு எவ்வளவு வேணாலும் சுட்டுடாதே. உன் உயிர் எங்களுக்கு தேவையில்லடா, எங்க உரிமைதான் எங்களுக்கு தேவை. நிலமுத்தனன் விவசாயம் நிலமுத்தனன். உங்களை மாதிரி நல்லவங்க ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி விவசாயிகள்லாம் நிம்மதியா வாழ முடியும். அந்த பண்ணையார்களை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்ட தம்பி. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, மகராசனா வாழணும். வரங்க. சினிமா ஹீரோங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. அப்படியா? வாங்க வாத்தியார, இந்தாங்க புடிங்க. என்ன பள்ளிக்கூடத்து சாவி என்கிட்ட கொடுக்குறீங்க? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 20 லீவ் விட்டுருவோம். ஏன் என்னங்க, சினிமாக்காரங்களை ஊருக்குள்ள விட்டுட்டீங்க, பசங்க எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்க, யார வச்சுங்க நாங்க பாரு சொல்லி கொடுக்கறது? பசங்க வராட்டு, சும்மா இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வந்துருமில்ல. வயத்தை வளர்க்கறதுக்காக இந்த உத்தியோகம் பாக்கலையா? நம்ம ஊர் பசங்க உருப்பணும்னையா சொல்றேன். பூசாரி, உன் வேலையதான் இட பாருயா. பாத்தியார, புதுசா நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்கிறதுனால ஆர்வத்துல பசங்க எல்லாம் போயிருப்பாங்க, ஒரு 2-3 போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அட என்ன நீங்க, அது வரைக்கும் நாங்க சோகத்தை பார்த்தா பாடம் நடத்த முடியும்? இத பாருங்க, பசங்க என்னைக்கு திரும்பி வர்றாங்களோ அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துக்கும். நீங்களே வச்சுக்கோங்க சாவியை. ஐயா என்ன கலிப்பா, இவங்க எல்லாம் எங்க ஊர் பிள்ளைங்க, கண்ணாத்தா கூட்டாளிங்க. வணக்கம் சார். உங்களை பார்த்து ஏதோ கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன். வாங்க போங்கம்மா. உக்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உக்காருங்க. உக்காரி கலிப்பா, நீ உட்கார். இருக்கட்டையா, வெளியே ரொம்ப சத்தமா இருக்கு, அது என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா? தோட்ட வேலை செய்யறோம். ஓ குட். அம்மா உங்களுக்கு தெரியும், உங்க பேர் கண்ணாத்தா, காளியப்பனோட சொந்தக்காரங்க. ஆமாங்க. இவங்க பேரு
என் பேரு ராணி சார், 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். இவங்க சொல்லுங்க. ஊமச்சி, இவ பேர் பொன்னி சார். உங்களுக்கு தினம் பூ கொடுக்க வராரு பூக்காரர், அவரோட பொண்ணு சார். ஆமா சார். சார், நாங்கெல்லாம் உங்க ரசிகைங்க. உங்க படத்தை ஒண்ணு விடாம பாத்துருவோம் சார். இது உங்க பைத்தியம் சார். நாங்க எல்லாம் உங்க படத்தை ஒரு தடவை பார்த்தா இவ 9 தடவை பாப்பா. ஏ சார், நீங்க ஒரு நடிகை தானே கல்யாணம் பண்ணிக்குவீங்க? யார் சொன்னது? பத்திரிக்கையில கிசு கிசு படிச்சேன் சார். பத்திரிக்கையில அப்படிதான் எழுதுவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஏழை பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு ஏழை பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? நானும் ஏழைதான். பயமுடுறி என்ன, உன்னை கட்டிக்கு வரணும் நினைப்பா? ஏய், அவரோட வயசு என்னன்னு கேக்கலாமா? ஓ, இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேக்கலாமா? கேட்டா என்னடி தப்பு? சும்மா படி. என்ன உங்களுக்குள்ள குசும்? ஒண்ணு இல்ல சார். உங்க வயசு கேக்கலான்னு 21 முடிஞ்சு 22 ரானீங்க. ஏய், உன்ன கேக்கல. என் வயசு நான் எப்பவும் மறைக்கிறது இல்ல. 32 உங்களை பார்த்து அப்படி தெரியல சார். 20 வயசு பையன் மாதிரி இருக்கீங்க சார். ரியலி சார், ஒரு கையெழுத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க சார். அண்ணன் ஷூட்டிங் புஷி, நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். வீட்டு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காது. சரி, அப்புறம் அங்க போயிட்டு வாங்க. சரி சார்.